வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சுவையான எப்படி கெவுரடை செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஒரு கப்பு கெவுரு மாவு எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப்பு முருங்கையில் நல்லா தண்ணியில் அலசி நல்லா இது பண்ணி வச்சுருக்கோம், ஆஞ்சி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கப்பில் மூணு வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் பொரிஞ்ச உடனே நம்ம கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். அப்புறமா கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வாசனைக்கு. அதுக்கப்புறம் காஞ்சி மிளகாவை நல்லா கிள்ளி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ கெவுர் மாவு பார்த்திங்கன்னா நல்லா சுகர்லாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணும். இதுவும் ஒரு சிறுதானிய வகையில் தான் வரும். கெவுர் மாவு பார்த்திங்கன்னா நல்லா உடலுக்கும் நல்லா ஆரோக்கியம் நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். ஸோ நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். ஸோ முருங்கைக்கீரையும் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான உணவு. அதனால் கெவுர் மாவும் நல்லா சத்தானது. அதை கூட நம்ம முருங்கையிலையும் சேர்த்து நம்ம ஒரு அடையாக சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்லா தரமான ஒரு சத்தான உணவு நம்மளுக்கு கிடைக்கும் நண்பர்களே. ஸோ முருங்கையில் சேர்த்துக்கினே கொஞ்சம் நல்லா வதங்கிக்கணும். ஸோ நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம இதை இறக்கிக்கலாம். நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுலில் இறங்குமே நம்ம ஒரு கப்பு கெவுர் மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த வெங்காயம் முருங்கீரை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அதில் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெள்ளத்தையும் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் சுவையை கூட்டும். ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா கையாலேயே பிசைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா நம்ம எப்படி பூரி மாவு பிசையுமோ அதை மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா கையால் பிசைஞ்சு இந்த பதத்துக்கு வர அளவு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கையால் பிடிச்சா இந்த உருண்டை மாதிரி பண்ணி நல்லா தட்டி எடுக்கிற அளவுக்கு இந்த பதத்துக்கு நம்ம நல்லா கையாலேயே பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் நம்ம இதை தட்டி தோசைக்கல்லில் போடலாம். அதுக்கப்புறமா அடுப்பில் நம்ம தோசைக்கல் வச்சிடலாம். தோசைக்கல் கொஞ்சம் சூடாகட்டும், அதுக்குள்ளே நம்ம மாவை தட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தோசைக்கல்லே வச்சு தட்டி போட்டாலும் பரவாயில்ல, இல்லை இது மாதிரி ஒரு நல்ல வெள்ளை காட்டன் துணி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவை இதை மாதிரி உருண்டை பண்ணி எடுத்துக்கணும். இப்போது தோசைக்கல்லில் வச்சு தட்டுறவங்க தட்டி எடுத்துக்கலாம், இல்லை இது மாதிரி ஒரு காட்டன் துணி வச்சு இது மாதிரி நம்ம நல்லா தட்டி எடுத்துக்கணும். இல்லை வாழையில் வச்சு தட்டி எடுத்துக்கலாம் பரவாயில்ல. ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இது மாதிரி வச்சு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணியிருக்க அது உருண்டை மாதிரி நம்ம பூரி மாவு எப்படி எடுத்து உருண்டை பண்ணி நம்ம தரட்டி எடுப்போமோ அது மாதிரி எடுத்து நம்ம கையாலே இது மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இந்த பதத்துக்கு நல்லா தட்டி எடுத்துகிட்டு இப்போ தோசைக்கல் அதுக்குள்ளே சூடாகிட்ருக்கும். ஸோ இப்போ நம்ம இது தோசைக்கல் எடுத்து போட்டுடலாம். ஸோ சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் சேர்ந்து சாப்பிட்லாம். ஸோ இது ரொம்பவும் நம்ம உடம்புக்கு நல்லா சத்தானது. ஸோ வாரத்தில் இது மாதிரி ஒரு நாள் நல்லா செஞ்சு சாப்பிட்டிங்கனாலே நம்மளுக்கு சில வியாதிகள்லாம் வராது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு வாரத்துக்கு ஒரு மாதிரி இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சுகர் லெவலும் குறையும். ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். வேறுனா திருப்பி போட்டோம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு ரெண்டு பக்கமும். இப்போ நம்ம திருப்பி போடலாம். ஸோ முன்னும் பின்னும் ரெண்டு பக்கம் திருப்பி போட்டிங்கன்னா நம்மளுக்கு சுவையான கெவுரடை ரெடி நண்பர்களே. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா மனமாகவும் இருக்குது, பார்க்கும்போதே நல்லா சாப்பிட்ணுன்னு தோணும். இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.
ஸோ சுவையான கெவரடை ரெடி நண்பர்களே, நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஸோ சுவையான கெவரடை ரெடி நண்பர்களே, ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நண்பர்களே. ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறேங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.